श्रीमान् वेंकटनाथार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे पूज्यो पूज्यो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञानवक्त्राणनबद्धदेक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। வரதராஜ ஸ்தவத்தில் நாம இப்போது கடைசி தசகம், அதாவது 102 ஸ்லோகம் அதில் இருக்கு. இதில் இது வரைக்கும் நாம 90 ஸ்லோகம் பார்த்துட்டோம். இப்போ 91லேருந்து 102 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்கள் அழ்வானுடைய அனுபவத்தை நாம தெரிவிக்க போகிறோம். கதருது அழ்வான் இந்த ஸ்லோகார்த்தங்கள்லாம் நாம் தெரிவிச்சோம்னாக்கா நிஜமாவே ஒரு பக்தனா கணக்கு இருந்தோம்னாக்கா இதை சேவிக்க செய்ய கண்ணில் ஜலம் வரணும். அப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகமும். இப்போ 91வது ஸ்லோகத்தை நாம பார்ப்போம். பிரியமிதர ததாபி வா யத்யதா விதரதி வரத பிரபோத்வம் ஹிமே தனுபவனமேவ யுக்தம் ஹிமே ஸ்வய நிஹித பரோஸ்மி சோஹம் யதா நிகித பரோஸ்மி. அழ்வான் சாதிக்கிறார் பத்தாப்புறமால உம்மிடத்துல என் மாமதி என் சின்னக்கிலும் சேதனா சேதனாத்திரம் சமயம் கரியோ உபகரணம் வலது சீக்கிரம் செய்யணும்னு அகம் அத்ரக்ஷண பருவம் அத்ரக்ஷண பலன் தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். என்னுடைய ரக்ஷண பரத்தை உன்னிடத்துல சமர்ப்பிச்சுட்டேன். வரத முருகன்முருதயம் கதிந்த்வாம் வ்ருணே சொல்லிட்டேன். சரணமித்யஹம் த்வாம் வ்ருணே அகதிஹி அசரணஹ பவாத்தௌ லுடன்னு வரத சரணமித்யஹம் த்வாம் வ்ருணே உன்னையே நான் சரணமாக வரிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ அந்த தேவப்பெருமாண்ட சரணாகதி பண்ணிட்டேன். அந்த தேவபெருமான சரணாகதி பண்ண பிற்பாடு ஒரு 10 ஸ்லோகத்துல இந்த 8வது 9வது தசகத்துல சில விஷயங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ற சில விஷயங்கள் எல்லாம் கேட்கிறேன். இதுல சொல்லச்சு உமா அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற மாம்ச சக்ஷன் எப்ப கொடுக்கணும் என்று சொல்ற இந்த சக்ஷன் நான் வந்து அதற்கெனக்கு நான் பண்ற பிரார்த்தனை இருந்திருக்கேன். உம்முடைய அனுபவத்துக்கு பிரதிபந்தகமாக தடங்களாக இருந்ததுன்னாக்க அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுற. அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற நாம் எந்த வஸ்துவ லோகத்துல வந்து விரும்புறனோ அதை வரைச்சு இது எதனால விரும்புறேன்றத பார்க்கணும். இது துர்வாசனா சத்தம் இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை. இந்த பிரகிருதி சம்பந்தன்றது எத்தனையோ நாளா இருந்துருக்கு. அந்த துர்வாசனையினாலதான் நான் அதை விரும்புறேனே தவிர அப்ப நீ வந்து ரொம்ப அசுல தய அளவிட முடியாததான தயை உடையவனாக இருந்துருக்க. நீ பேரருளாளனாக நீ இருந்துருக்க. உனக்கு தெரியும் நான் எப்படி என்ன காரணத்துக்காக நான் இதெல்லாம் விரும்புறேன், அதாவது உன்னை பிரார்த்தனை பண்றேன். இதை நீ கொடுக்கறதோ கொடுக்கறதோ உன் இஷ்டம். ஆகையில என்னுடைய துர்வாசனையினால பிரார்த்தனை பண்றேன். நீ எனக்கு கொடுந்தான் நான் கேட்கறேன் எதை கேட்டையே அப்படின்னு. இப்படி ஒன்னிடத்துல போய் ஒரு அல்பமான ஒரு விஷயத்த பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணிட்டு எனக்கு ஒரு மாம்சதட்சத்து வேணும்னு சொல்லி ஒரு அல்பமான விஷயத்த கேட்கறதுன்றது இது எவ்வளவு விபரீதமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த கூட நீ பொறுத்துண்டு நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற பெருமாளிடத்துல எல்லாத்தையும் யோசனை பண்ணி பாக்குற. இப்படிலாம் நம்ம பெருமாளை கேட்கறது நியாயமான ஒரு பார்க்க. இதுதான் அழுவானுடைய ஒரு சுவாரஸ்யம். நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் அப்படியே. பிரியமிதர ததாபி வா யத்யதா விதரதி வரத பிரபோத்வம் கிமே வரத பிரபோத்வம் கிமே.
வரந்ததாச்சு வரதா அப்படின்னு சொல்லி சொல்ற பிரபுகுன்னு ஒரு சப்தத்தை கொடுத்து சொல்ற. அந்த பிரபுகுன்றது இப்போ வரதான்னு சொன்னாலே போறோம், பிரபுகுன்னு சொல்லி சொன்னா சர்வலோக நியந்தாவாக இருந்துருக்கிறவன், அவன் வரன் கொடுக்கிறவாக இருந்துருக்கான், இப்படி எல்லாமாக இருந்துருக்கிறதுனால அவனை சொல்லுச்சு பிரபுன்னு சொல்லி சொல்ற. அந்த பிரபுனுடைய காரியம் என்னத்துக்காக சொல்றேன்னா, பிரபுனுடைய காரியம் அவனை சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாவற்றையும் ரட்சணம் பண்ண வேண்டியது அவனுடைய காரியம். நீ வரத பிரபுவாக இருந்திருக்க, நீ இந்த வரத பிரபு தொம்ஹி மீ, அதாவது நீ அப்படி இருந்திருக்க வரத பிரபு வரதராஜனேன்னு சொல்லிட்டு அத்தாபிவா தொம், நீ சுதந்திரனாக இருந்திருக்க, உனக்கு தெரியும் பிரபுவா இருப்பவளுக்கு எது பண்ணணும் எது பண்ணணும்ன்றது தெரியாது. அதாவது எல்லாத்துக்கும் தலைவனாக இருந்துருக்கிறவன் அவன் தான் பிரபுவா இருந்துருக்கிறதுனால அவன் இன்னும் பிரபுவா இருக்கும், இன்னொருத்தரால கட்டளையிட தகுந்தவனாக இருந்துருக்கு இல்ல. ஏன்னா அவனு அவன் தான் எல்லாருக்கும் கட்டளை தவிர அவனிடத்திலிருந்து அவனை கட்டளை பண்றதுக்கு வேற யாரும் கிடையாது. ஆகையால அவன் யாருடைய கட்டளைக்கும் உட்பட்டவன் அல்ல, அவன் சுதந்திரமானவனாக இருந்துருக்கான்றத தெரியப்படுத்துற. இப்ப பிரபுவா இருந்துருக்கான், பிரபுவா இருந்துருக்கிறவனுக்கு தெரியும் துவம், நீ சுதந்திரனாக இருந்துருக்கிற, நீ யாருக்கு என்ன கொடுக்குறியோ அந்த கொடுக்கறத கொடுக்குற பிரகாரம் ஏத்துக்கிறது தான் எனக்கு உச்சிதமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்ன. அதாவது நீ எப்படி கொடுக்குறியோ கொடுக்கறத அப்படியே ஏத்துக்கிறது தான், அதை ஏற்றுந்து நான் அனுபவிக்கிறது தான் இருக்கு எனக்கு உச்சிதமான விஷயம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சுருக்கமா சொல்லுச்சு, பிரியம் விதரத்து அசாபிவா எத்யதா விதரதி வரத பிரபோ, எனக்கு பிடிச்சதா இருந்தா இருக்கட்டும் பிடிக்காததா இருந்தா இருக்கட்டும், நீ எப்படி கொடுக்குறியோ அப்படியே அனுபவிக்கிறது தான் என்னுடைய ஒரு அதுதான் யுக்தமான விஷயம். இப்ப பிரியமா இருக்கிறது பிரியம் இதரசு இல்லாததாக இருக்கிறது இதெல்லாம் வந்து அப்படியே ஏத்துக்கிறதுன்னு எப்படி பிரியமா இருக்கிறத வேணா ஏத்துப்பான், பிரியம் இல்லாத விஷயத்தை போய் ஒருத்தன் ஏத்துப்பானா அது எப்படின்னா இல்ல, அது காரணம் ஒரே ஒரு காரணம் அதையும் சொல்லிடுற வேற வேற யுக்தம் எதான் சோகம் தொய் நிகிட்ட பரோக்மி, நான் உன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சிட்டேன், உன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்ச பிற்பாடு உனக்கு தெரியும் எனக்கு எது பண்ணா நல்லது எது பண்ணா கெட்டதுன்றது உனக்கு தெரியும். அதாவது இதுல ஒவ்வொரு விஷயத்திலயும் சுவாரஸ்யம் இருக்கு, இதுல ஒவ்வொரு பதத்திலையும் சுவாரஸ்யம் இருக்கு. நீ எதை எப்படி கொடுக்குறியோ அப்படியே ஏத்துக்கிறது தான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு என்று சொல்றா இருக்கு. இப்ப இந்த பிரிய சப்தத்துக்கும் இதர சப்தத்துக்கும் அர்த்தத்தை முதல்ல பார்க்கணும். பெருமாள் சொல்லுச்சு, ஹே வரத பிரபு அந்த தேவபெருமான பார்த்து பிரார்த்தனை பண்ற, அந்த வரத பிரபுவாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் பிரியம் இதரது அசாபி அப்படின்னா பிரியம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இஷ்டமானதுன்னு அர்த்தம். இதரத்துன்னு சொல்லச்சு அங்க திருப்பி நம்ம என்ன சொல்ல போறோம், இதரத்துன்னு சொன்னோம்னாக்க அதை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்குன்னு சொல்லணும். வேறுபட்டதுன்னு எத்த சொல்றதுன்னு பார்த்தோம்னா அப்பிரியமா இருக்கிறதுன்னு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். அங்க வந்து பிரியம் ஹிதம்னு ரெண்டு இருக்கு, இதுக்கெல்லாம் மூலபூதமான ஒரு சுத்தி எடுக்கணும். இப்ப இதற்கானங்கள்ல இதரத்துன்ற சப்தத்தினால அப்பிரியமான வஸ்துவ சொல்லணும், இது பிரியமா இருக்கோ நன்மையானதோ இல்ல அப்பிரியமானதோ எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அதை நான் அப்படியே எடுக்கிறது தான் என்னுடைய ஸ்வரூபம், ஆகையால நான் அப்படியே ஏத்துக்கிறேன், நான் வந்து இத்த குடு அத்த குடுன்னு கேட்கறதெல்லாம் தப்பு என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஏற்படுறது. இந்த பிரியம்ன்றது உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல பிரியமாக இருந்துருக்கிறது. இத்தரத்துனா உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல அப்பிரியமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல பிரியமாக இருக்கிறது என்னன்னாக்க, எல்லாரும் கண் படைத்த பயணமாக அந்த பெருமாளை சேவிக்கிறது, மாம்பு சட்டுப்பாக இதாலேயே கொண்டு பெருமாளை சேவிக்கிறது எல்லாம் இருந்துருக்கு, இதெல்லாம் பிரியமான விஷயம். யாராவது ஒருத்தன் குருடனா இருக்கணும்னு ஆசைப்படுவானா, கண் இல்லாதவனா இருக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்படுவானா,
அது அப்பிரியம்னு சொல்றது. அந்த உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல கண் இல்லாத இருக்கிறதோ இல்ல பணம் இல்லாத இருக்கிறதோ காசு இல்லாத இருக்கிறதோ இது எதுவுமே இது உலகக்காரருடைய கண்ணோட்டத்துல இருக்கிறதெல்லாம் பத்தி நாம் பொருட்படுத்த கூடாது. ஏன்னா இது எல்லாத்தையும் கொடுக்கறவன் நீயா போயிட்டுல, உனக்கு தெரியும் எது எனக்கு நல்லது எது கெட்டதுன்றது தெரியும் உனக்கு. ஏன்னா நான் உன்னை புகழாக அடைஞ்சிட்டேன், நீ தவிர என்னை யாரோ ரட்சக்கா அதாவது என்னை யாரோ ரட்சிப்பார் இல்லை, எனக்கு நீ எப்படி ரட்சணம் பண்ணமோ அப்படி ரட்சணம் பண்ணுன்னு சொல்லி நான் உன்னிட்ட சொல்லிட்டேன். நான் அப்போ உன்கிட்ட எல்லா பொறுப்பையும் நான் சமர்ப்பித்த பிற்பாடு உனக்கு தெரியும் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது தெரியும். அப்ப உலகத்தார் திருஷ்டியில எது நல்லது எது கெட்டதுன்றத நான் சொல்லி கேட்டுன்னு நீ நினைக்கிற நான் கட்டத்தை அனுபவிச்சாதான் நீ நல்லதுன்னு நீ நினைச்ச எனக்கு அதுதான் நல்லதுன்னு நீ நினைச்சியானாக்க பரவாயில்ல, நான் அப்படியே அனுபவிச்சுட்டு நான் போய் என்ன திருப்பா உன்னை கேட்கணும், நானு இப்படி கொடு அப்படி கொடுன்னு. இந்த அனுகிரகம் வச்சாமே தனம் தத்து ஹராமகம்னு சொல்றார். எஸ் அனுகிரக பெருமாளுடைய வார்த்தை இது. அனுகிரகம் இச்சாமி தனம் தத்து ஹராமகம்னு முதல் காரியமா அவனை வியாழையாக்கிட்டு பாருங்க. யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவனிடத்துல அவனிடத்துல பணங்கள் அவனிடத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தெல்லாம் நான் பிடிங்கிவிட்டேன். அந்த சன்னிவேசத்திலையும் கூட எல்லா தனமும் போயிட்ட ஒரு சன்னிவேசத்துல கூட நினைக்கா அதாவது என்னையே எப்பவும் நினைச்சுட்டு இருந்தான்னாக்க அவனுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை நான் பண்ண போறேன். நான் இது அழியக்கூடிய தனம் அழிவில்லா செல்வத்தை அவனுக்கு நான் கொடுக்க போறேன்னு அர்த்தம். அவனுக்கு எத்தியானுகிரகம் வச்சு தனம் பத்தி ஹராம ஒருத்தனிடத்துல இருந்து பணத்தை ஒருத்தன் போயிட்டு மொத்த பணமும் போயிட்டு இருந்தாக்கியமா இருக்குமான்னு அது அப்பிரியமா தானே இருக்கும். ஆகையால அந்த பிரியத்தை வந்து அதாவது அந்த பிரியமாக இருந்தாலும் அப்பிரியமா இருந்தாலும் ஏதோ பகவத் சங்கல்பம் இப்படி போயிட்டு நமக்கு இருந்த பணம்லாம் போயிட்டு நாம என்ன பண்ண முடியும், நாம ஒண்ணும் பண்ணல இருந்தாலும் இது போயிட்டு இது பகவத் சங்கல்பம் இப்படி இருக்கா போல இருக்கு நினைச்சுக்கிறோம். மாதிரி இருக்கு இது சாம சொல்ற வார்த்தை. சாதாரணமா ஏதோ ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அது வாங்கிட்டாக்க அது 10,000 ரூபாய் போறது 1,00,000 ரூபாய் போறது. 1,00,000 ரூபாய் போகச்சே நாம நினைச்சுட்டு இருக்கோம் ஐயோ 1,00,000 ரூபாய் போறது இப்ப வித்துட்டோம்னா சந்தோஷம் இல்லை. சில பேருக்கு என்ன பண்ணுவான் ஒரு பேராசை இருக்கும், இந்த 1,00,000 ரூபான்றது இன்னொரு 1.5 லட்சமா போனாலும் போகலாம்னு ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கும். அப்போ 1.5 லட்சம் போகச்சே விற்கலாம் நினைச்சுட்டே இருக்கே தெரியல, அது 50,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ ஆயிடும். அப்போ இவனுடைய மனநிலை என்ன நம்ம யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சாதாரணப்பட்ட மனுஷங்க ஐயோ 1,00,000 ரூபாய் இருந்த வஸ்து இன்னைக்கு வெறும் 20,000 ரூபாயா ஆயிடுச்சு, இது நமக்கு 80,000 ரூபாய் நட்டம் வந்துடுதுன்னு அவன் நினைப்பான். இல்ல இன்னும் கொஞ்சம் விவேக்கியா இருக்கிறவனா இருக்கவன் அவன் என்ன நினைப்பான்னாக்க 1,000 ரூபாய் கொடுத்துதான் நம்ம வாங்கியிருக்கோம், இது 20 மடங்கு 20,000 ரூபாய் நமக்கு இவ்வளவுதான் பாக்கியம், இது நாம என்ன நினைச்சுக்கிறது, இது இது 1,00,000 ரூபாய் போகாது இருந்துன்னா நாம என்ன பண்ண போறோம், அதில 20,000 ரூபாயா இருக்கிறது வரைக்குமே லாபம் தான் நமக்குன்னு நினைக்கிறோம். இப்ப இந்த ரெண்டு பேருடைய ஒரு எண்ணங்களை தான் பார்க்கணும் நாம. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஆழ்வான் பாதிக்கிற எனக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணு நான் அது கொடு இது கொடுன்னு கேட்கறதெல்லாம் இருந்துட்டு இருக்கேன், அது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் உன்னிடத்துல நீ எதை எப்படி கொடுக்குறியோ அதை நான் அப்படியே அனுபவிக்கிறது தான் என்னுடைய ஸ்வரூபம். ஆகையால நீ இப்படிப்பட்ட ஒரு சக்சஸை கொடு கண்ணை கொடுன்னு கேட்கறதெல்லாம் தப்புப்பா, நான் ஒன்னும் சொல்லல, உன்னிடத்துல நான் பரத்தை சமர்ப்பிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், இதரத்துன்னு சொல்லச்சே பிரியம் ஹீதம்னு இதரத்துன்னு சொல்றதுனால ஹிதத்தை சொல்லி சொல்றது. அப்போ
அந்த ஹிதம்ன்றதுக்கும் பிரியம்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரியம்ன்றதுனாக்க அந்த சமயத்துல ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றது இருக்க அது பிரியம். ஹிதம்ன்றது என்னன்னாக்க அவனுடைய உண்மையான நிலைப்பாட்டுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறது. இப்ப சாதாரணமா பாருங்க, பிரியமாக இருக்கிறது அவன் டயபெட்டிக்ஸாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனுக்கு பிரியமா இருக்கு. அப்ப லட்டு சாப்பிட்டா அவனுக்கு நல்லது, அவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. அந்த சமயத்துல பிரியமா இருந்துருக்கு, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது அது பிரியம். ஆனா அது சித்தம் இல்லை. அது சாப்பிட்டா என்ன ஆகும், அவனுக்கு சுகர் லெவல் ஷூட் ஆகி போச்சுன்னாக்க அப்புறம் அவன் எத்தனையோ சமத்தை அனுபவிக்க போறான். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அது சித்தம் இல்லை. அதே மாதிரி பிரியமா இருக்கிறதெல்லாம் ஹிதமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஹிதமா இருக்கிறதெல்லாம் பிரியமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு புண்ணு வந்துருக்கு. இந்த புண்ணை வந்து சாதாரண மருந்தெல்லாம் தாவளையாக்க முடியாது. அந்த புண்ணை சரிப்படுத்தணும்னாக்க சஸ்திர சிகிச்சை பண்ணணும், அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். ஆப்ரேஷன் பண்றதுன்றது இருக்க அது எல்லாருக்குமே பிரியமா இருக்குமான்னு இருக்காது. அது மருத்துவன் வாழால் சுற்றுன்னு சொல்லி மருத்துவன் பண்ற காரியம் இருந்துருக்க அது இவனுக்கு ஹிதமாக இருந்துருக்கிறது. இவன் இனிமே நன்னா நடக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுக்காக வருது. ஆகையால பிரியமா இருக்கிறது ஹிதமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஹிதமா இருக்கிறது பிரியமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சமயங்கள்ல பிரியமா இருக்கிறது ஹிதமாவும் இருக்கும், ஹிதமா இருக்கிறது பிரியமாவும் இருக்கும். இப்போ ஆழ்வான் சாதிக்கிறார், இப்போ நீ என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுதான் பண்ண போற. அந்த ரெண்டுல என்னன்னு கேட்டா ஒன்னும் பிரியமா இருந்துட்டு இருக்கும், இன்னொன்று ஹிதமா இருந்துட்டு இருக்கும். பிரியமா இருந்துட்டு இருக்கிறது அந்த கணத்திலேயே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஹிதமா இருக்கிறது எப்பவும் பர்மனண்டா உனக்கு உன்னுடைய அனுபவத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது இருக்க அது ஹிதமா இருக்கும்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல சுவாமி தேசிகனுடைய சேதுக்தியை பார்க்கணும். இந்த ஸ்லோகத்தை நிறைய இடத்துல சுவாமி தேசிகன் எடுத்திருக்க, சில விசேஷார்த்தங்கள்லாம் பார்த்திருக்க. இது திருப்பாணாழ்வார் பண்ண அமலநாதிபுரானுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க. அது முனிவாகன போகம்னா அந்த ரகசியத்துக்கு பேரு. அந்த முனிவாகன போகத்திலையும் அதே மாதிரி ரகசிய ரத்னாவளி ஹிருதயம்னு ஒரு கிரந்தம், அதாவது சில்லற ரகசியத்துல ஒரு ரகசியம், ரகசிய ரத்னாவளின்னு ரகசியங்கள்லாம் 30 ரகசியங்களை எடுத்து அது ஒரு ரத்னாவளியா ரத்னங்கள் சேர்ந்த ஒரு ஆபரணமாக ஆக்கி அதனுடைய அர்த்தம் 30 வாக்கியம் இருக்கும். அந்த 30 வாக்கியத்துக்கு விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம் பண்றது ரத்னாவளி ஹிருதயம்ன்றது. அந்த ரெண்டு இடத்துலையும் இந்த ஸ்லோகத்தை சம்பூர்ணமா எடுத்து அதுக்கு அனுகுணமாக அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல. ஸோ ஒரு விஷயத்தை பார்ப்போம். முதல்ல அந்த ரகசிய ரத்னாவளியில ஒரு பாத்திரம், ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடக்கலம் கொண்ட நம்ம திகிரி திருமால் என்றே இசையின் இணையடி சேர்ப்பர் இனிப்பிறவோம் நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரமுன்றிலவே. நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரமுன்றுள்ளது என்பது இது பெருமாள் அந்த தேக பெருமாள் இடத்துல நாம சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க அந்த தேக பெருமாள் எப்ப வேணா நமக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கு. ஆகையால நமக்கு இனிமே வரப்போறதெல்லாம் நல்லதுதான் என்ன சொல்ற. நன்றே வருவதெல்லாம் தெரியும். இப்ப இந்த நன்றே வருவதெல்லாம்ன்ற இந்த வரிக்கு வியாக்கியானம் பண்ணச்சே ரகசிய ரத்னாவளி ஹிருதயத்துல சொல்ற, இந்த தேகம் விடுமளவும் போகைகி புண்ணியக்ஷயம் ததா என்கிறபடியே அனுகூலங்கள் வருமவை பிராரப்த புண்ணிய ரூப நிகழ நிவர்த்தியாகியாலும் பிரதிகூலங்கள் வருமவை. இந்த சரீரம் இருந்துட்டு இருக்கச்சே நமக்கு அனுகூலமானதெல்லாம் வருது. இப்ப இந்த அனுகூலமா வருதெல்லாம் என்னன்னா நாம ஏற்கனவே ஏத்துண்ட பிராரப்த கர்மாவில இருக்கக்கூடிய புண்ணியாம்சம் இருந்துட்டு இருக்க, அந்த புண்ணியாம்சம் பலன் கொடுக்கறது, ஆகையால அதெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருந்துட்டு இருக்கு. பாப்பாம்சம் பலன் கொடுத்ததுன்னாக்கா அதை நம்ம பிரதிகூலம் நினைக்கிறோம், ஆனா அதுவும் பிரதிகூலம் இல்லை, அதுவே நன்றுதான், அதுவே நல்லதான் சொல்ற. ஹரிர் துக்கானி பக்தேபியா ஹிதபுத்தியா கரோதிஹி
சஸ்திராட்சராக்னி கர்மாணி சுபுத்திராய யதாபிதா என்று சொல்றார். பெருமாள் நமக்கு துக்கானி பக்தேபியா சிதபுத்தியா கரோதிஹி, சில துக்கங்கள் எல்லாம் நமக்கு பெருமாள் கொடுக்கிறேன். எதனால நினைச்சுட்டு கொடுக்குறேன்னா, ஹிதபுத்தியா கரோதி, இவனுக்கு இப்படி பண்ணதா பண்ணாதான் இவனுக்கு ஹிதம், இவனுக்கு நன்மை ஏற்படும் என்பதை அவர் நினைச்சுட்டுதான் அதை கொடுக்குறேன். ஆகையில ஹிதம்ன்றது நன்மைன்னு நடக்கும், நல்லதுன்னு நடக்கும் அவனுக்கு. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, சஸ்திர கார அக்னி கர்மாணி சுபுத்திராய யதா பிதா அப்படின்னு சொல்ற. சஸ்திர கார அக்னி கர்மாணின்னு இப்ப எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் போயிட்டு இருக்கோம் நாம. இந்த டாக்டர் எல்லாம் போகாத அந்த காலத்துல பண்ற வழக்கம். இப்பதான் எதுக்கு எடுத்தாலும் சஞ்சாரம் பண்றோம், ஆத்து உள்ளே சிறுப்போட தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா நிறைய பேர். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஆனா அந்த காலத்துல வெளில போனாதான் செருப்பு போட்டும் போவா, அதுவும் எல்லாரும் தான் செருப்பு போட்டும் போக மாட்டா. இப்படி செருப்பு போட்டும் போகாதவா காலில் முள்ளு குத்திருச்சு. இந்த முள்ளு குத்திருத்தோம்னாக்கா என்ன ஆகும்னா, முதல்ல தெரியாது, கொஞ்ச நாள் இதுவாகும், அது அப்புறமா கொஞ்சம் சீ பிடிச்சுருக்கும், இதெல்லாம் கஷ்டமா இருந்துட்டு இருக்கும், கால் வலிக்கும், கால் நடக்க முடியாது, எல்லாம் இருக்கும். ஒரு சின்ன பையனா இருந்துட்டு இருக்கிறவன், ஒரு 10 வயசு பையனா இருந்துருக்கான், 7-8 வயசு பையனா இருக்குவன், இந்த மாதிரி காலில் முள்ளு குத்திருத்துப்பா, என்னால நடக்க முடியாது போயிட்டு இருக்கு, இப்படி கஷ்டமா இருக்குன்னு வலி வலின்னு அடிச்சுட்டாருனாக்கா, அப்போ அந்த பையனை பார்த்து அந்த காலில் இருக்கிற முள்ள காலை நல்லா அலம்பிட்டு அந்த காலில் ஒரு சின்ன ஒரு ஊசியால எடுத்து அதை குத்தி அதில் இருக்கிற அந்த சீயெல்லாம் வெளில எடுத்துட்டு அந்த முள்ளையும் எடுத்துருவா, எடுத்துட்டு ஏற்கம்பால் அடித்து இது பண்ணுவா. இது சஸ்திரம். இப்படி பண்ண பிற்பாடும் அந்த இடத்துல என்ன ஆகும்னாக்கா, இந்த முள்ளு குத்தின இடத்துல இது எடுத்த இடத்துல அந்த மண்ணு பூந்துக்கும். இப்போதான் எங்கே பார்த்தாலும் தார் ரோடாக போயிட்டேன். இந்த மண்ணு பூந்துடுத்துனாக்கா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும், அது வலிக்கும். ஆகையால அதுக்காக என்ன பண்ணுவான்னா, உப்பு காப்பணம் போடுறதுன்னு உண்டு. அந்த உப்பு நல்லா சுட வச்சு அதை எடுத்து அந்த திட்டமான சூடோட கூட அந்த காலில் ஒத்தளம் கொடுக்கறது அந்த இடத்துல, அது கொடுத்தாக்கா அது சரியா போயிடும். இன்னொன்னு சஸ்திர க்ஷார அக்னிகர்மான்னு சொல்றது. அக்னிகர்மான்றது சுடல் அடிக்கிறது. இந்த நல்ல ஒரு எண்ணெய் திரிய எடுத்து அதை கொளுத்த வச்சு அதை அது நல்லா ஏத்துறது, ஏத்திட்டு அந்த எண்ணெயிலேயே அணைச்சிடுறது. அணைச்சிட்டு அந்த சூடோட இருக்கச்சு எந்த இடத்துல முள்ளு குத்தின இடம் இருக்கோ அந்த இடத்துல இது சுரீல்னு ஆகுது. இந்த அக்னிகர்மா அதை வந்து அது இடத்துல வச்சோம்னாக்கா இந்த எண்ணெய் உள்ள போச்சுன்னாக்கா அவனுக்கு அப்புறமா நோவு விட்டு போயிடும். இப்ப இது மூணுமே பிரியம் இல்லை. யாரும் அந்த முள்ளு கோத்துறோம் இதால வந்து இந்த ஒரு ஊசியால குத்தரத்தை யாரும் விரும்ப மாட்டா, அதுவும் பிரியம் இல்லை. உப்பு காப்பணம் எடுப்போட செய்யும் வலிக்குதான் வலிக்கும், அதுவும் பிரியம் இல்லை. இந்த சுடல் அடிக்கிறது இருந்துருக்க இந்த எண்ணெயினால அந்த திரியினால போடுறது இருக்க இதுவும் பிடிக்காது. ஆனாலும் அவனுக்கு அது ஹிதம். அந்த ஹிதமா இருக்கிறத சொபுத்ராய யகாபிதா, தன்னுடைய பிள்ளையின் பொருட்டு அப்பா எப்படி பண்ணுவேரோ அதே மாதிரிதான் பெருமாள் பண்றேரான். ஆகையில இதரத்துன்ற சப்தத்தினால என்ன சொல்லணும் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, ஹிதத்தை எடுத்துக்கணும். அது சில சமயத்துல பெருமாள் நமக்கு கொடுக்கறது பிரியமா இருக்கலாம், சிலது ஹிதமா இருக்கலாம். இப்ப இந்த பிரார்த்த கர்மால நமக்கு இருக்கிற பாப்பம் இருந்துருக்கு, இந்த பாப்பத்தை போக்கடிக்கிறதுக்காக சில சில துக்கானுபவத்தை கொடுக்கறதுன்றது இருக்க, இது ஹிதம் நமக்கு. எப்படி ஹிதம்னாக்க, இந்த பாப்பம் போகலைன்னாக்கா சீவி குண்டத்துக்கு போக முடியாது. எல்லா கர்மாவும் போனாதான் போக முடியும். நாமளே பிராரத கர்மாவை நாம ஒத்துட்டோம், அதுல இருக்கிற புண்ணியாம்சத்தை மாத்திரம் ஒத்துக்கலாம், பாப்பாம்சத்தை ஒத்துக்கலன்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ நாம எவ்வளவு புண்ணியாம்சம் இருக்கு எவ்வளவு பாப்பாம்சம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பிராரத கர்மாவை நாம அப்படியே இசைந்துட்டதுனால அப்ப என்ன ஆகுது, அந்த பாப்பாம்சத்தை போக்கடிக்கிறதுக்காக சில சிரமங்களை கொடுக்குற, அந்த சிரமங்களை கொடுத்தாலும் அது நமக்கு சிதபுத்தியா பண்றது, நம்மளுடைய பிராரம்ப கர்ம மொத்தத்தையும் போக்கடிக்கிறதுக்காக பண்றது. ஆகையால எதை எப்படி கொடுக்கிறேரோ அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் நம்மளுடைய ஸ்வரூபம் என்றது. ஆகையால இந்த பிராரப்த துஷ்கிருதத்துல இது போறதுனால ரத்ன பர்வத மாரிசியா யதாரத்னம் அரோமனே
तत्वानुरूपमादत्ते तथा कृष्णान मनोरथा संकल्पादेव भगवान तत्वतः भवितात्मनां वृत्तांतम् अखिलं कालं सतेय अमृतेन तो दिन सुलेटो இதனால என்ன பண்றாருனாக்கா நாம பிரார்த்தித்தபடி அந்த கைங்கரியத்துக்கு எந்த பங்கமும் வராதபடி பெருமாள் நமக்கு அந்த தேகாவசானத்துல மோட்சம் கொடுக்கறதுக்காக சில சமயங்கள்ல சிலது பிரேமானதையும் கொடுப்பேன் சிலது இதரத்துன்னு சொல்றது இருக்க ஹிதமானதையும் நமக்கு கொடுப்பேன் அப்போ சில துக்கானுபவமும் ஹிதத்துக்காக தான் சொல்றதே தவிர வாஸ்தவமா அது வந்து இதரத்துன்னு சொன்னாக்க அந்த பிரியத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு அனிஷ்டம்னு அர்த்தமா சொல்லக்கூடாது அதையும் இஷ்டமாக தான் ஏற்றுக்கணும்னு சொல்றாரு ஆகையால நன்றே வருவதெல்லாம்னு சொன்னதுக்கு தாத்பரியம் இதுதான் இந்த இடத்துல சுவாமி இந்த பிரமாணத்தை எடுக்கிற பிரியமிதரதா பிவா எத்யதா விதரதி வரத பிரபோத்வம் ஹிமே தனுபவனமேவ யுக்தம் ஹிமே ஸ்வயி நிஹித பரோஸ்மி சோஹம் ததா ஒன்னிடத்துல நாம் பரத சமர்ப்பிச்சுக்கணும் அதுக்கப்புறமா நீ ஹிதகாரியா பண்ணாலும் சரி பிரியகாரியா பண்ணாலும் சரி நீ எப்படி எதை எப்படி பண்றையோ அப்படியே ஏசுகிறதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படி இருக்கச்சு நான் எப்படிப்பா உன்னை கேட்கலாம் நாம நமக்கு பரம் ஒன்றில்லது என்ன என்னுடைய ரட்சணா பரம் ரட்சணம் பரம்ன்றது உன்னுடையதா தான் இருக்கே தவிர என்னுடையதா எதுவுமே கிடையாது என்ன சொல்ற அதுக்கு மேல இங்கெல்லாம் ஒரு ஒரு தவறான ஒரு கருத்தை பரிமாறக்கூடாது அதாவது இத ஒரு ஏகதேசத்தை அர்த்தம் வச்சுக்கிட்டு பிரியமித்தரது எதாபி எத்யதா விக்கிரதி வர்றத பிரபு தத அனுபவனி யுத்தம் மனஹான்னு சொல்றது நீ எப்படி கொடுக்குறியோ அதை அப்படியே அனுபவிக்கிறதான் எனக்கு நல்லது ஏன்னா நான் அவருடைய வஸ்துவா போயிட்டேன்னு சொல்றதுனால நம்ம ஒன்றும் பண்ணவானான்றதுல ஸ்வய நிகித பரோஸ்மின்னு ஒன்று சொல்லியிருக்கு யாரெல்லாம் எம்பெருமானத்துல பரத்தை சமர்ப்பிச்சாலோ அவள் தனக்கு வரக்கூடியதை அப்படி அப்படியே ஏத்துக்கணும்னு அர்த்தமே தவிர இந்த பரதமர்ப்பணமே பண்ணாத இருக்கச்சேயே கூட பெருமாளே நம்மளை ரட்சணம் பண்ணிடுவே அவரே என்ன பண்றதோ பண்ணிக்கலாம் பரதமர்ப்பணமே பண்ணவானான்னு தாத்பரியம் இல்லை இதுல அதே மாதிரி இந்த இடத்துல வந்து திருப்பாணாழ்வாருடைய முனிவர் அதாவது அமர்நாத் பிராமண சொல்லிச்சு வாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்னு என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்து நின்பல் அறியேன் அரங்கத்தம்மான்னு சொல்லிச்சு நம்ம அடையறதுக்கு அப்புறம் பெருமாள் பெரிய தபஸ் பண்றாருன்னு சொல்லி சொல்றார் இந்த பெருமாள் பெரிய தபஸ் பண்றதுன்றது என்னன்னா இதை பார்க்கணும் இந்த இடத்துல சுவாமி காதுகிற இது அதிவாத கர்ப்பமாக உத்ரேட்சித்தபடின்னு அர்த்தம் அதிவாத கர்ப்பம் சில சமயங்கள்ல இத எக்ஸாஜரேட் பண்றதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இங்க சொல்றது இப்ப நாம தான் தபஸ் பண்ணணும் நாம தபஸ் பண்ணது போக பண்ண வேண்டியது போக பெருமாள் தபஸ் பண்றாருன்னு சொல்றது எப்படின்னு ஒரு கேட்டோம்னாக்க பார்த்தோம் அவர் எப்படிலாம் பண்ணேருனாக்கா நமக்காக அவர் எத்தனையோ அனுகிரகம் பண்ணோன்றதுக்காக தான் நாம பறக்கச்செல்லாம் அவரும் அவதாரம் எடுத்து அந்த எடுத்து ஏதோ ஒரு கால விசேஷத்துல நமக்கு ஒரு புத்தியை ஏற்படுத்தி அவரிடத்துல ஒரு பக்தியோ பிரபத்தியோ ஒரு வியாஜத்தினால அவருடைய அனுகிரகத்துக்கு நாம பாத்திரமாக ஆறோம் அந்த திசையில அப்ப என்ன பண்ற பெருமாள் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் போக்கடிச்சது வாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்னு என்னுள் புகுந்தான் என்னை தன் வாரமாக்கி வைத்தான் அப்படின்னா அவனுடைய வசமாக என்னை ஆக்கி வைத்தான்றது அர்த்தம் ஆகையால அந்த கர்ம பரவசனாக இருந்திருக்கிற இந்திரிய கிங்கரனாக இருந்திருக்கிற என்ன போய் அவன் இருக்கிற எம்பெருமான் என்ன பண்றாருனாக்கா அவனுடைய கைங்கரிய ரசத்தை கொடுத்து அதுலேயே நாம இருக்கும்படியாக பண்ணி வைத்தான்னு சொல்லி சொன்னான் அதோட மாத்திரமில்ல அவர் என்ன பண்ணார்னா என்னுள் புகுந்தான் அப்படின்னார் என்னுடைய ஹிருதயத்துல அவர் புகுந்துட்டார் இப்ப பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனான நன்றினர் சீராப்தியில படுத்துட்டு இருக்கார் ஆதிசேஷன் மேல பெருமாள் அதையும் விட்டுட்டு
தன்னுடைய மனசுல இருக்கிறது இருக்க அதுதான் அவருக்கு ரொம்ப போக்கியமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இப்படி போக்கியமான வஸ்துவை நாம பெறணும்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு நாம தபஸ் பண்ணமோ இல்லையோ, லோகத்துல அதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணுமோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் நம்மளுடைய ஹிருதயத்தை வந்து தன்னுடைய வாசஸ்தானமாக கொண்டிருக்காருன்னு சொன்னாக்க அதுவே போக்கியமா பெருமாள் அதை ஏத்துருக்காருன்னு சொன்னாக்க அதுக்கு இந்த லோக திருஷ்டி மாதிரி ஒரு ஏதோ ஒரு உத்ரேட்ச, அந்த உத்ரேட்ச பண்ணச்சு அவர் என்ன தபஸ் பண்ணாரோ தெரியல நம்ம மனசுல இருக்கிறதுக்கு வரும்னு இது ஒரு கவியினுடைய இதனால சொல்ற வார்த்தை. இது இதுக்காக பெருமாள் தபஸ் பண்ணார் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது அதிவாத கர்ப்பமாக உத்ரேட்சித்தபடி அப்படின்னு சொன்ன. இப்ப என்ன இதுக்கு சொன்னச்சு, அதாவது இதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க பெருமாள் என் மனசுல இருப்பதற்கு நான் எவ்வளவு தபஸ் பண்ணிருக்கணும், பெருமாள் என் மனசுல இருக்கேன்னாக்க அதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும், எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், எவ்வளவு தபஸ் பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு தபஸும் நான் பண்ணதா தெரியல. அவனிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சேன் அது ஒண்ணுதான் எனக்கு தெரியுது. அப்படி இருக்கச்சு என் மனசுலயும் பெருமாள் எழுந்தருளிட்டேன்னாக்க சரி இது என்னுடைய காரியத்தினால வந்ததில்லை, அவருடைய காரியத்தினால வந்ததுன்னு நான் நினைச்சுக்கிறேன்னு அர்த்தம். இப்போ அந்த இடத்துல சுவாமி எடுக்கிற இப்பெரிய பேரு பெருகைக்கு அயோக்கியனான நான் இதற்கு அனுரூபமாய் அமோகமாய் இருப்பதொரு மகாதபத்தை பண்ணி பெற்றேன் அல்லேன். இதற்கு துய்நிகித பரோஸ்மி சோகம் யதா என்றும் தவபரோக மகார்ஷி தார்மிகைகி என்றும் சொல்லுகிற இதழிய இப்போது நானும் பிறரும் அறியலாவது எனக்கு ஒரு தபஸ் காண்கிறீர்களே. இப்படி எம்பெருமான் எம் மனசுல புகுந்ததுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் தோன்றும், போய் நிகித பரோஸ்மி சோகம், உன்னிடத்துல நான் பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன் அதுவேதான் நீ எடுத்துட்டு அது அந்த அந்த காரணத்தினால என் மனசுல நீ இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி தவபரோக மகாரிஷி தார்மிகைகின்னு ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல பட்டருடைய ஸ்லோகம், ஆச்சாரியாள்னா உன்னிடத்துல உன்னுடைய பரமாக என்னை சமர்ப்பிச்சுட்ட இது சசாட்சிகம்னு சொல்லி சொல்ற, இது சாட்சியோட கூட உன்னிடத்துல சமர்ப்பிச்சுட்டாருன்னு சொல்லி சொல்ற. இப்ப உன்னிடத்துல சமர்ப்பிச்சுட்டதுனால உன்னுடைய வஸ்துவா போயிட்டபடினால இந்த வஸ்துவுக்கு நீ பிரியமானதாக கொடுக்கறியோ இல்ல இதரத்து ஹிதமா இருக்கிறத நீ பண்றியோ எப்படி இருந்தாலும் சரி அதை அனுபவிக்கிறதுன்றது என்னுடைய கடமையா ஆயிடுத்து என்று சொல்ற. இது வந்து அவருக்கு மாத்திரம் சொல்லல, யார் யாரெல்லாம் பிரபன்னாளா இருக்குமோ எல்லாருக்கும், நாம எல்லாரும் அமைக்குமோ எல்லாரும் பிரபன்னால தான் இருக்கோம், எம்பெருமானிடத்துல சரணாகிட்டு பண்ணிருக்கோம். ஆனா நமக்கு ஆழ்வான் அவர் ஆழ்வான் ஆழ்வானா இருந்த ஆழ்வான் மாதிரி ஒரு நிலைப்பாடு நமக்கு வரல. நம்மளுடைய சம்சாரம் அனாதியா இருந்துருக்கிற கர்ம வாசனையினால பிரியமா இருக்கிறது வந்ததுன்னா ஏதோ நம்ம புண்ணியத்தினால வந்ததுன்னு நாம நினைச்சுக்கிறோம். அப்பிரியமாக இருந்துருக்கிறது எதிர்ப்பி அது ஹிதமா இருந்தாலும் கூட அது வந்ததுன்னா அப்படியே தோண்டு போயிடுறோம். அது எப்படி வரதோ வரா மாதிரி ஏத்துக்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு அந்த பக்குவம் நமக்கு இது வரைக்கும் இல்லை. ஆழ்வானுக்கு அந்த பக்குவம் வந்துடுச்சு. போய் நிகித பரோத்னி சோகம் எதா நான் உன்னிடத்துல கொடுத்ததுனால தது அனுபவனமே யுக்தம், நீ எப்படி கொடுக்குறியோ அப்படி நான் அனுபவிக்கிறது தான் யுக்தம்னு சொல்லி சொல்ற. இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவாவா மனசாட்சியை தொட்டு பார்த்தோம்னாக்க நாம இப்படிதான் நடந்துக்கணும். ஒரு அப்பிரியமான ஒரு செயல் நமக்கு நடந்து போயிடுச்சுன்னாக்க அதுக்காக நம்ம தோழக்கூடாது, இதுவும் நல்லதுக்கு தான் அந்த பெருமாள் பண்ணிருக்கேன்ற ஒரு புத்தி நமக்கு வரணும்ன்றத இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிற. இது நமக்கு ஆழ்வானுடைய அனுகிரகத்தினாலையும் தேவப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலையும் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி புத்தி எனக்கு வரல, இன்னும் பெரிய மகான்கள் இருந்தாருன்னா அவளுக்கு வந்திருக்குமோ என்னமோ, இனிமேலாவது வரும்படியான ஒரு எது எப்படி பெருமாள் சங்கல்பிக்கிறாரோ அப்படியே நமக்கு ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பக்குவ நிலையே அந்த தேவப்பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும். ஆழ்வானுடைய ஸ்ரீசக்திகள் தான் அந்த நிலை அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்த வேண்டும். ஆழ்வானுடையவும் தேவப்பெருமாளுடைய அனுகிரகமும் நமக்கு எப்பவும் இருக்கு, ஆகையால அதையே நாம் எப்பவும் அவலம்பிச்சுண்டு அது அப்படியே தொடரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.
कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।